மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் கிடைத்து எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் சோளம் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தா மெய்யாலே சூப்பர் சுவை தாங்க. தடுப்பாவுகே தடுப்பாலோ ஹம் தடப் தடப் கருபி தும்ஹாரி கீத்து காவுங்கி. கரெக்டுங்க, அதே தான். சோளமும் மாங்காயும் சேர்த்தா ஜோர் தான் இல்லைங்களா? பாருங்க, இப்போ நம்ம செய்ய போகிறது கார்ன் அண்ட் ரா மேங்கோ மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவியது 1/2 கப், ஸ்வீட் சோளம் 1 கப், கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், மாங்காய் நறுக்கியது 1/2 கப், வெல்லம் 1 மேஜிக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை 1 மேஜிக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சாட் மசாலா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடாயில் கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் சூடானோன்னு ஃப்ளேவருக்கு வந்து சீரகம். இப்போ சீரகம் பொரிஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கப்பயே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பையும் இப்பயே சேர்த்துடுங்க. எல்லாம் பரட்டிட்டு கார்ன் வந்து நான் அமெரிக்கன் கார்ன் யூஸ் பண்ணுறேன். இது ஏற்கனவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது டின்லேருந்து நான் யூஸ் பண்ணதால உடனே சாப்பிட்றலாம், ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்குறத வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். இதில் சேர்த்துடலாம். இதை வதக்கிட்டு கார்னை நல்லா பரட்டிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மாங்காய், இதை நீங்கள் மாங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக சேர்த்துக்கலாம். நான் இந்த கார்னுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மாங்காயை சேர்த்து இதோட வதக்கணும். மாங்காயெலாம் ரொம்ப நேரம் நீங்கள் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த கிரன்ச்சினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கணும், அதை லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான், அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே ரெடி ஆகிடும். அடுத்தது கொஞ்சம் சாட் மசாலா. நீங்கள் சாட் மசாலா போடணுன்னு அவசியம் கிடையாது, நான் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கணும், ரொம்பலாம் சேர்த்துடக்கூடாது. சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்திங்கன்னா போதும். தொட பரட்டிட்டு தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவி வச்ச வெல்லம், இது ஒரு டேஸ்ட்டுக்காக. நம்ம காரமும் சேர்த்துருக்கோம், புளிப்பும் இருக்குது, ஒரு இனிப்பும் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மசாலா லைட்டாக சேர்த்தா போதும். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பரட்டி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது வந்து நீங்கள் ப்ரெட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திலையும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வெறும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இப்போ டேஸ்டான கார்ன் அண்ட் ரா மேங்கோ மசாலா ரெடி. சோளம் அண்ட் மாங்காய் மசாலா. செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவியது 1/2 கப், ஸ்வீட் சோளம் 1 கப்,
கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் நறுக்கியது அரை கப், மாங்காய் நறுக்கியது அரை கப், வெல்லம் ஒரு மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் இரண்டு, கொத்தமல்லி இலை ஒரு மேஜைக்கரண்டி, மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி, சாட் மசாலா அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சோளமன் மாங்காய் மசாலா. செய்முறை: ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி அதில் சீரகத்தை சேர்த்து பொரிய விடவும். சீரகம் பொரிந்ததும் அதில் நறுக்கிய வெங்காயம், மிளகாய்பொடி இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் ஸ்வீட் சோளத்தை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் நறுக்கிய மாங்காய் துண்டுகளை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை மிளகாயை சேர்த்து கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் சாட் மசாலா பொடியை சேர்த்து கலக்கவும். பிறகு அதில் துருவிய தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வெல்லம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். சோளமன் மாங்காய் மசாலா தயார்.